அமைப்பு நீ என்னத்துக்கு வச்சிருக்கீங்கன்னு கேட்கிறேன். எதுக்காக வச்சிருக்கீங்க உங்க கட்சிய? நாங்க ஓட்டு, நாங்க அந்த முடிவு முதலே எடுத்திருந்தா வேற. நாங்க தேர்தலில் போட்டியிடுற முடிவு எடுத்தோம். அண்ணா மாதிரி அண்ணா அளவுக்கு நான் பெரியாள் இல்லை. தேர்தலில் போட்டியிட்டு அது வாய்ப்பு கிடைத்தால் இந்த பாராளுமன்ற ஜனநாயகத்தில் நம் கடமையை செய்வோம். பாராளுமன்ற ஜனநாயகத்தில் நாம் நம் லட்சியங்களை வெல்வதற்கு முயல்வோம் என்று முடிவெடுத்த அண்ணாவின் பாதையை ஏற்றுக்கொண்டு நாங்கள் தேர்தலில் போட்டியிடுகிறோம். நாங்கள் பெரியாரின் பாதையால் அதை தேர்ந்தெடுக்கவில்லை. நீங்க என்ன செய்றீங்க? அப்பவே இருந்த பெரியார ரோட்டை விட்டு செருப்பான எடுத்துக்கொண்டு பேசுற தைரியம் யாருக்கு? அதாவது ஒரு ஈ கொசு வந்தா கூட பயந்து ஓடுற கூட்டத்தை சேர்ந்தவன். எல்லா கட்சிக்கும் ஆதரவு, காங்கிரசுக்கு ஆதரவு, எங்களுக்கு மட்டும் ஆதரவு, காங்கிரசுக்கு ஆதரவு, திமுகவுக்கு ஆதரவு, கம்யூனிஸ்டுகளுக்கு ஆதரவு, மார்க்சிஸ்டுக்கு ஆதரவு, மதிமுகவுக்கு மட்டும் ஆதரவு கிடையாது. விடுதலை புலிகளினுடைய நேரடி வாய்ப்புகள் நாங்கள் தான். திரிபுராவில் லெனின் சிறை உடைக்கப்பட்டது. இன்னும் வெகு சீக்கிரத்தில் தமிழ்நாட்டில் ஈவே சாதி வெறியன் ஈவே ராமசாமியின் சிறை உடைக்கப்படும். சாதியை ஒழித்தவருக்கா, சாதியை மறுத்தவருக்கா? மூச்சடங்குகின்ற வரையிலே மூத்திர சக்தியை தூக்கிக் கொண்டு இந்த இனத்துக்காக தன் வாழ்வை அர்ப்பணித்த சாக்ரட்டீஸை விட வெற்றி பெற்ற அந்த மாபெரும் தலைவருக்கா? ரகசியமா போய் ராத்திரி களவாணி பேர் மாதிரி போய் பெரியார் சிலையை உடைக்கிறது பெரிய கெட்டிக்காரத்தனம் இல்லை. 12 மணிக்கு நாள் களவாணி பெயரை விட்டு ஆளுக்கு 50,000 கொடுத்து ஒரு சிலையை உடைச்சு போடலாம். உடைக்கணும் நாள் குறி இந்த நாள்ல நாங்க மோடி ஆதரவோட, மோடியின் முப்படை ராணுவத்தின் ஆதரவோட, ஈழத்தில் தமிழர்களை கொண்ட ராணுவத்தின் ஆதரவோட, மகைகளாக இருக்கு ஆதரவோட, அண்ணா சாலை இருக்கிற சிலையா, திருச்சியில் இருக்கிற சிலையா, எந்த ஊர் சிலைன்னு நாள் நேரம் குறிச்சுக்குவா. எங்களுக்கு எந்த போலீஸ் பாதுகாப்பு வேண்டாம். என் தலைமையில கைதான் துண்டு துண்டா போயிடும். Thank you.